இந்த மாதிரி படம் எடுங்கய்யா, ரீலீஸ் வராது. ஸ்டார் மாதிரி படம் வந்துச்சா ரீலீஸ் பண்ணாமல் ரிலீஸ் ஆகும். நல்ல ஸ்டார் படம் இருக்குல்ல, கண்டிப்பாக. ஆமாம் இருக்கார். ஆமாம் சொல்லு. அவரு அடுத்த ரஜினியா சிவகார்த்திகா? அடுத்த ரஜினியா சிவகார்த்திகா? யார் பண்ணி எங்கேருந்து வந்துருக்க நீ? காமெடி பண்ணிட்டு இருக்கா? சூப்பர் ஸ்டார்கிட்டலாம் கூட்டு போய நீ சொல்லிட்டு கேள்வி கேள்வி, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத. வெயிலில் வர வெறுப்பாகுது. ஒரு ரெண்டு விமர்சனம் சொல்லணும் இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு தனி விமர்சனம், செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு தனி விமர்சனம் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னராக அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வருது, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்மளோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நினச்சது இதுப்பா, நான் அப்படி ஆனால் இப்படி ஆனால் நினச்சேன்பா, ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, சம்பாதிக்கணும்னு இப்படி ஆகிட்டம்பா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு அப்படி. நீங்கள் ரொம்ப வந்து பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பான் அந்த படத்தில். என்னடா அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும், என்னடா எப்படா அவன் ஹீரோ ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் கட்சியில் ஆகிடுவார். தாடா படத்தில் இருக்கிற சீன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த சீன்? உடனே அந்த குழந்தைய ஏற்று வந்துருவீங்க நீங்கள். ஏன்பா அது கல்யாணம்னா குழந்தை பிறகு தானே செய்யும். மனசாட்சியெல்லாம் பேசிட்டுருக்கீங்க, அதுக்குன்னு குழந்தைய போகக்கூடாதுன்னா அதுலாம் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை பிரதர். அது வேற, இது வேறு. படம் ரொம்ப லாக் ப்ரோ, கொஞ்சம் லாக் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரியை விட்டு ரொம்ப வெளில போயிடுச்சு படம். ஆமாம் சுத்தமாக வெளில போயிடுச்சு. இந்த லவ் சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதாவது ஹீரோயின் டான்ஸ் ஆட்டு தானே போவாங்க, டான்ஸ் ஆட்டு பாட்டு பாட்டு லைட்டாக ரொமான்ஸ் பண்ணுற இந்த மாதிரி பண்ணிட்டு தானே போவாங்க. இதெல்லாம் நடிக்க நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஆனால் டேரக்டர் வந்து ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற டேரக்டர் இவர் அந்த பட்டியலில் வந்திருக்கார் வெற்றிமாறன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட எங்கே விட்டாங்களோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஒன் ஹவருக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு லேக்காக போகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் படத்தில் ரெண்டு ஹீரோயின் வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு வர ஹீரோயின் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு படத்தில், சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் வர ஹீரோயின் வந்து திடீர்னு வராங்க, திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அது எல்லாமே ரொம்ப சடன் சடனாக நடந்த மாதிரி இருந்து. செகண்ட் ஹாஃபில் பயங்கர ஜம்ப் தெரிஞ்சுது. அப்பாவுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை அப்படின்னு தெரியும், பட்டன் பார்த்தா திடீர்னு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஜம்ப் தெரிஞ்சுது. அது ஒரு பெரிய ஒரு லேக் அப்படின்னு சொல்லலாம் படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப்ஸு எல்லா ஆடியன்ஸ்லையும் ஏற்றுக்க முடியாது, ஆனால் செகண்ட் ஹாஃப் நீங்கள் பண்ணிட்டு படத்தை கிளைமேக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. மற்ற ரெண்டு படத்தோடு எனக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்லோவாக போனால் ஏன்ச்சு போக சொல்கிறேன். நான் உண்மையாக இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து குறை சொன்னேன்னா நான் வேறு எப்படி படம் எடுக்கிறது? கதையே எங்கேயா இருக்குது? கொஞ்சம் மனசாட்சி வேணா. இந்த மாதிரி படம் எடியா, கூட்டம் வரும். நான் சொல்கிறேன் கூட்டம் வரும், இந்த மாதிரி படம் எடு கூட்டம் வரும். மொக்கப்படுத்த ஏற்று வச்சுட்டு நீ வந்து கூட்டம் வரல, தமிழ் ஆடியன்ஸை குறை சொல்லிருக்கிறீங்க. போன வாரம் இன்னமும் வந்து ஆஸ்கர் லெவலில் ஒரு படம் ஏற்ற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. விஷால் என்ன படம் அது? தங்கம் என்னது? ரத்னம் என்னது? இது படமா அது? அந்தமாரி படத்தெலாம் யாரையா வாங்குவா? இதில் வேறு வந்து ரெட் ஜெயிண்ட்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த படம் நல்லா வேலையாக வாங்குவான் கரெக்டாக இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னு வாங்க போகிறாங்க, நல்லா இல்லையே வேஸ்ட்டு. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ்லாம் குறை சொல்லாத, துப்பிட்டு தான் போவான் காரி ஒன்று. நல்லாவே இல்லை, இந்த படம் சூப்பராக இருக்கும். ஜனவரி டு மே இந்த 5-6 மாதத்தில் இது நல்ல படம், அது பெஸ்ட் படம், வந்ததுலேயே பெஸ்ட் படம் இந்த படம் தான். கிளைமேக்ஸில் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று பண்ணி, ஓகே ஒரு நல்ல படம் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டாரு, செகண்ட் ஆஃப் போர் அப்படி தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் மேலே என்னதான் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இழுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஜவ்வா
அது அப்படியே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நோக்கி கதனை உருமானாக்கா வேறு மாதிரி அப்படியே போக ஆரம்பிச்சிது. பட் கடைசியாக கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிவிட்டு ஓகேப்பா பார்க்கலாம்ப்பா ஒரு தடவை அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ரஜினி ரெஃபரன்ஸ் இல்லாமல் யாருங்க படம் எடுப்பா? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? சூப்பர் ஸ்டாருங்க, ரஜினி ரெஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் படம் ஃபுல்லாக வந்து ரஜினி தான் காட்டுறாங்க, அப்புறம் சூப்பர் ஸ்டார் எல்லோரும் அவரை பார்த்துன்னு வந்தாங்க. இப்போ வந்துட்டு தான் நான்லாம் பார்க்கவே இல்லை, நான் என்னால் தான் உயர்ந்தேன்னு சொல்லி சொல்லுறாங்க நிறைய பேர். நிறைய பேரில் ஒருத்தர் அவ்வளோதான், பார்க்கலாம். அதாவது ஒரு தலை வந்துடுவார், 2020 திருப்பி வந்துடுவார், ரிட்டர்ன் வந்துடுவார். அதுதான் கேப்லாம் வராது. யார் அரசியலுக்கு போகிறாங்களோ அவங்க விஷால் கூட எடுத்துங்க. நீங்கள் விஷால் கூட தான் அரசியலுக்கு வர்றாரு. எல்லாரும் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க, எல்லாரும் வராங்க அரசியலுக்கு, யார் வேணால் வரலாம். நிறைய படத்தோட சாயல், முகவரி படத்தோட சாயல் தெரியும், இதில் வாரணம் ஆயிரும் நிறைய படத்தோட சாயல் தெரியும். பட் இருந்தாலும் வந்து இது காப்பி அடிச்சிட்டாங்கப்பான்னு சொல்ல முடியாது. ஏன் காரணம் என்னாக்கா இது நம்மளோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்பா ரோல் பயங்கரமாக இருக்கும், மியூசிக் பயங்கரமாக இருக்கும், அதனால ஒரு நல்ல படம் பார்த்தோன்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒருத்தன் வந்து வாழ்க்கை இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம், அதாவது ஒரு இலக்கை நோக்கி ஒரு படம் கதைகள் வருது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா கதையும் தழுவி தான் வரும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் மாற்றல முடியாது, அது அப்படி தான் வருங்க. டுவெல்த்து ஃபெயிலுங்க கூட ஒருத்தர் கேட்ட டுவெல்த்து ஃபெயில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டார். அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை மாதிரி கூட தான் சொல்லுவீங்க நீங்கள். அப்புறம் எல்லாமே சொல்லுவீங்களா இல்லை, எல்லாமே முன்னேற்றத்துக்கு அந்த ஒரு இலக்கை நோக்கி போகும்போது தடைகள் வரும் இல்லை, அதுதான் கதை. ஏன் நல்ல பாருங்க, நான் ஒன்று சொல்லிட்டு அப்படியே படத்தை காப்பி அடிக்கிறது வேற, புரியுதுங்களா? அது வந்து ஒரு டைரக்டர் அடிப்பார். இருந்தாலும் அவர் இப்போ எங்கே எங்கே போயிட்டார், ஹாலிவுட் போயிட்டேன்றாங்கல்ல, அப்படியா? ஆமாம், ஆஸ்கர்லாம் அவார்டு வாங்க போகிறாராம், தெரியல என்னன்னு சொல்லிட்டு. சினிமாவில் வாய்ப்பு கேட்குறவங்களுக்கு எந்த சினிமாவில் வாய்ப்பு கேட்குற மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு இலக்கை நோக்கி முன்னேறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து கொஞ்சம் நிம்மதியாக வெளியே வருது. டைரக்டர் சொன்னார் சினிமா பற்றி படம் எடுத்தால் ஓடாது, இருந்தாலும் இந்த வேறு மாதிரி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக எடுத்திருக்காருங்க, தரமாக எடுத்திருக்காரு இந்த படத்தை வந்து. அதாவது அதான் சொல்கிறல, தடைகளை தாண்டி ஒருத்தன் வெற்றி பெறுறான். நீங்கள் வந்து சும்மா வந்து இதில் குறை சொல்கிறதுக்கெலாம் மேட்ரே இல்லை. ஆ, யூனி பிஜி மேலே ஒர்க்காக இருக்குது ப்ரோ. இப்போ சில படங்களை கொஞ்சம் சும்மா இருந்துச்சு, இதில் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஒர்க்காகவே இருக்குது, நல்லாவே இருக்குது படம். விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை ஆக்சுவலாக. அந்த பாட்டு இவர் கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி தான் காமிச்சாங்க, எல்லாம் ஓகே ஓகே. தியேட்டரில் இருக்க வைப்பு தான் பயங்கரமாக இருந்துச்சு, அதுக்காகவே வந்து பார்க்கலாம் அந்த பாட்டுன்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிற மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது, புதுப்பேட்டை படம். அந்த படத்தோட பாட்டு படத்தில் ரிலீஸ் ஆகலை எந்த படத்துலையும், அந்த பாட்டை வந்து எடுத்து வந்து போட்டுக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இல்லை அது. அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு முடிகிற வரைக்கும் எல்லாம் கைத்தெடுத்தா இருக்கிறாங்க. கடைசியில் போஸ்டரில் சிவகார்த்திகேயன் இதுவே இல்லை, அவர் ஸ்டார் இல்லை, இவர் தான் ஸ்டாருங்கிற மாதிரி காட்டினா. எங்கே கவின் ஃபோட்டோ வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஃபோட்டோவே இல்லையா? அது தெரியலையாப்பா. அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயனை தாண்டிட்டாரா? என் தலைவன் எஸ்டிஆர் ஃபோட்டோ கூட தான் அங்கே இல்லை, அதுக்காக சிவகார்த்திகேயன் கமல் ஃபோட்டோ கூட தான் இல்லை. அவங்களாம் ஸ்டார் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் சொல்லியே நீ தான் சொல்கிற, நீ தான் சொல்கிற. கபின் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவார். ஹரிஷ் கல்யாண் வேஸ்ட் பண்ணார்ப்பா, அதை கேட்க வந்து ஹரிஷ் கல்யாண் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரில எனக்கு. அவர் நெக்ஸ்ட்னா அவர் வந்து போயிருப்பார். இன்னும் இவருக்கு லக் ஆச்சிச்சு. நீ வேணால் பாரு, இன்னொரு 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து எந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறது ஃபீல் பண்ணுன்னு கேட்டால் இந்த படம் சொல்லுவார் அவர். அந்த மாதிரி இருக்குது ஹரிஷ் கல்யாண் சொல்லுவார். ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவார். நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் போயிட்டு என்ன தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன், 6 பேர் உக்காந்துக்கிறாங்க லவ்வர்ஸ். என்ன படுத்து கில்லிக்கு சத்தியமா ஏன்பா? அதுக்கு நீ வந்து நீ வந்து கில்லியெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது. 2004 பிரம்மாண்ட ஹிட், அது பயங்கர ஹிட், டெய்லி ஹிட். 100-150 வாட்டி டிவியில் நான் பார்த்துருக்கேன். ஹவுஸ்ஃபுல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாம் போய் பார்த்து பார்க்குறியா? போயிட்டு நான் இப்போ அங்கே எட்டி பார்த்து தான் வந்தேன். இந்த படம் ஓதும்போது இந்த ரந்திரியில் ஓடின்னு இருக்கு. ஒரு நாள் பத்து ஒரு படம் 10 நாள் ஓடாமலையா 10 நாள் வச்சுருப்பாங்க தெரில. இது வந்து தியேட்டர் ஓனர் பயங்கர விஜய் ரசிகர், அதனால் வீராப்புக்குன்னு ஓட்டுருவார். எங்கே அது அவர் பயங்கர ஃபேன்ப்பா. இப்போது தீனா படம் வந்து ஓட்டில் தூக்கிட்டாங்க ஒரே நாளில், சரியா? ஏன்னு கேட்டால் அவர் விஜய் ரசிகர். இது உண்மை தானே? இவர் விஜய் ரசிகர், கமலா காசி தியேட்டரில் ஓடல. எங்கே எங்கே இல்லைப்பா, அதுதான்ப்பா சொல்கிறேன். இப்போது அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. இப்போ அரசியல் வர போகிறாரு, ஏன்னா ஹெல்ப் பண்ணுவார், எம்எல்ஏ சீட்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சொல்ல நான் கேள்விப்பட்டேன்ப்பா. கில்லி ஒரு நல்ல படம் தானே, தீனா கம்பேர் பண்ணால் கில்லி ஓரளவுக்கு நல்ல. கில்லி மொக்க படம் எவன் சொன்னான்? செம்ம படம் அது, புரியுதா? இதெல்லாம் வேறு லெவலு. எதுக்கு சிரிக்கிறப்பா? நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நல்ல படம்ன்றீங்க. ஆமாம், நல்ல படம் தான் அது. அப்போ கூட்டம் இல்லைன்றீங்க? கூட்டம் இது இப்பா, இது 2004 வந்த படம்ப்பா. நீ எப்போ பிறந்த? நீ அப்புறம் என்ன அப்புறம் மனசாட்சி வேணா அதுக்குன்னு இதே ஓட்டினே இருப்பேன். ஓட்டம் போல 100 நாள் ஓட்டுறாங்க. 100 நாள் ஓட்டி செலப்ரேஷன் நடப்பாங்க.
அவர் அரசியலுக்கு வராருல்லப்பா, அதனாலப்பா அதனால் வந்து அவரை பூஸ்ட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மங்காத்தா ரிலீஸ் பண்ணால் கூட ஒரு நாள் தான் உடனே எடுத்துருவாங்க இந்த தேட்டரில்.